வணக்கம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடையை நீக்கி நீக்க கோரி நிறைய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்றது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பொதுஜனமா சிட்டியில் இருக்கிற பொதுஜனமா வந்து நமக்கு நாம ஆவின் பால் வாங்குற ஆட்கள். ஸோ எதுக்கு இது மாடு தானே, மாடை வந்து துன்பப்படுத்துறாங்க, அதுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தானே, அதை ஏன் நீக்கணும் அப்படின்ட்டு வந்து நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. ஆனால் உங்களுக்கு மீடியா காட்டுகிறது அப்படிங்கிறது அவ்வளவுதான். மீடியா வந்து பீப் சாங்கும் மற்ற சில பல சர்ச்சைகளும் அதற்கே வந்து மீடியாக்களுக்கு வந்து நேரம் சரியாக போயிருது. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக நேரம் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை, ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இருக்குது. இந்த பேன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்த தடைக்கு பின்னால் வெளிநாட்டு கம்பெனிகளின் கைகூலிகளான என்ஜிஓக்கள் இருப்பது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இவங்க எதுக்கு ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணணும், அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற மாடுகள் அப்படிங்கிறது வந்து, அந்த காளைகள் அப்படிங்கிறது வந்து இனவிருத்திக்காக, அதாவது நம்ம கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனவிருத்தி வந்து நடக்கிறது அப்படிங்கிறது, அந்த மேட்டிங் நடக்கிறது வந்து ஃப்ரீயாக தான் நடக்கும், அதற்காக யூஸ் பண்ணப்படுகிற அந்த காளைகள், அதெல்லாம் அந்த காளைகள் வந்து பக்காவாக பராமரித்து அந்த பராமரிப்புக்கு வந்து ஒரு மகுடம் மாதிரி தான் வந்து அந்த வருடாவரம் நடக்கிற ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து நின்று போச்சு அப்படின்னா அந்த காளைகளுக்கான பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். அந்த காளைகளுக்கான பராமரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானா நம்ம நாட்டு மாடுகளின் இனவிருத்தி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது, டக்குன்னு ஒரு நாள் நடக்காது, ஒரு 5 வருஷம் இல்லாட்டி 10 வருஷத்தில் நடக்கும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். சரி, இது நாட்டு மாடுகளின் இனவிருத்தி கம்மியானா என்னங்க ஆயிரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து என்ஜிஓக்களுக்கும் ஃபாரின் கம்பெனிகளுக்கும் தேவை. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற எந்த பிஸ்னஸ்லையும் வந்து பெருசாக லாபம் கிடையாது. அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது நம்மளுடைய பால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது. அந்த பால் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தால் பெரிய லாபம் இருக்குது. ஆனால் லாபம் இருந்தாலும் இதற்குள்ளே வந்து நுழைய முடியல. ஏன்னா 80% வந்து நம்ம விவசாயிகிட்ட வந்து நாட்டு மாடுகள் கிட்ட இருந்தும் தான் நம்ம பாலை வந்து நாம் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்குது. இந்த நாட்டு மாடுகளை அழிக்கிறதுங்கிறது நம்ம நேராக போய் அவங்க வந்து கண்ணு வச்சு சுட முடியாது, ஏன்னா விவசாயி வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அதனங்காட்டிக்கு இந்த காளைகளின் இந்த பராமரிப்பை வந்து குறைக்கிறதுங்கிறது ஒரு ஆரம்ப கட்டம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நாட்டு மாடுகளை அழித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஜெர்சி பசுக்கள் அந்த வெளிநாட்டிலேருந்து வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, 40 லிட்டர் பசு கூட ஏசியிலே தான் இருக்குது அப்படின்ட்டு. அது இன்றைக்கும் நடக்குது, ஆனால் ரொம்ப குறைந்த பட்ச இதில் வந்து நடக்குது. அந்த ஜெர்சி பசுக்களை கொண்டு வந்து அதை ஒரு சாதாரண ஏழை விவசாயி வந்து அவனால் வந்து அதை பராமரிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு தட்பவெப்பநிலை 20 சென்டிகிரேட் அதுதான் வந்து கேட்கும், அது ஏசியில் தான் உட்காந்துருக்கணும், அது பால் கறக்கிற மிஷின் வேணும், அதுக்கு பராமரிப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பணக்கார பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து அந்த பசுக்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதற்கு வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்காது. என்ன ஆகும் அப்படின்னா, விவசாயிகளுடைய நிலத்தை ஒரு கட்டத்தில் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிகள் லீஸுக்கு எடுத்து நம்ம இடத்த நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு மாட்டா அவன் கடந்துடுவான், கடந்து வந்து எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து உனக்கு சம்பளம் மாதிரி தர்றோம், உங்கள் இடத்துல வந்து பாலை மட்டும் தயாரித்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். இதற்கான விஷயங்கள் தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மை அப்படிங்கிறது இதுதான். இதற்காண்டி தான் இந்த என்ஜிஓக்கள்லாம், அதாவது என்ஜிஓக்கள் போராடுறான் அப்படிங்கிறானுங்க. இவங்களோட போராட்டம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது அப்படின்னா, இங்கிருந்து இந்த வருடம் அப்படின்னு நினைக்கிறேன் இறைச்சி, மாட்டு இறைச்சியின் அளவு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுகிற அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மடங்காக வந்து உயர்ந்திருக்கிறது. அதற்கு ஏன் இவனுங்கெல்லாம் போராடல, இங்கிருந்து எத்தனை அடிமாடுகள் கேரளாவுக்கு போய் கண்டந்துட்டமாக வந்து மனசாட்சியே இல்லாமல் வெட்டி அதை பாக்ஸில் அடைச்சு அதுலேயும் வந்து குவாலிட்டி பிரித்து வந்து டைப் டைப்பாக பிரித்து வந்து அமெரிக்காக்கார அனுப்புகிறாங்க. அதில் இல்லாத குரூயல்ட்டியாக நாம் வந்து காளை அடக்குதல் வந்து வந்துடப்போகுது, கிடையவே கிடையாது. ஆனால் இவங்களுடைய பாயிண்ட் அது கிடையாது, மாடு செத்தாலும் புழைச்சாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்க வந்து மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்காக ஒர்க் பண்ணுகிற கைக்கூலிகள், இந்த கைக்கூலிகளுக்கு வேலை வந்து இதை தடுத்தால் தான் வந்து நம்மளுடைய பால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்களால் நுழைய முடியும். இதன்காட்டிக்கு தான் சொல்கிறேன், நம்மளுடைய விவசாயிகளையும் நம்மளுடைய விவசாய நிலங்களையும் காப்பதற்கு ஜல்லிக்கட்டு நடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. வருடா வருடம் எல்லா இடத்துலையும் சிறப்பாக அது நடந்தால் ஒழிய
நம்மளுடைய பாரம்பரியத்தை அது வந்து வெறும் ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, அது நம்ம ரத்தத்திலேயே ஊர்ன, நம்ம டிஎன்ஏலேயே ஊர்ன ஒரு விஷயம். அதன் போக அதெல்லாம் கூட விட்டுருங்க, இவ்வளவு பெரிய ஒரு விவசாய புரட்சி, இவ்வளவு விவசாயிகள் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவர்கள் வைத்திருக்கிற பசுக்கள் தான். அந்த பசுக்களை அழிப்பதற்கு ஆயுதமாக பயன்படும் இந்த ஜல்லிக்கட்டு தடையை எப்படியாவது உடைக்க தமிழர்களாக நாம பெருசா போராட்டம் பண்றீங்களோ இல்லையோ, கடைசிக்கு ஒரு தாட்டு ஒரு ட்வீட்டோ ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸோ ஏதோ ஒன்னாவது போட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.